குடி குடியை கெடுக்கும், புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு. நீங்க பாக்குற இந்த கிராமம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற வீரபாஞ்சான்ங்கிற கிராமம். எல்லா கிராமத்திலையும் இருக்கிற மாதிரி இந்த கிராமத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? இனச்சாதிகார பயலோட சேரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்லடா, எந்திரிச்சு வாடா. பேரு சடையும் கீழ் ஜாதிக்காரன், தனக்குன்னு ஒரு கூட்டம், தனக்குன்னு ஒரு கொள்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். தன்னோட ஜாதி தான் உசந்ததுன்னு காமிக்க அவன் என்ன வந்தாலும் செய்வான். இவன் பேர் மருது, மேல் ஜாதிக்காரன். சடையனுக்கு ஒரே எதிரினா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை ஜாதி தாங்க. இந்த தடவை அவன் தப்பிச்சான்டா. மாமா எங்க யாருதாம்மா அவன் உசுறு போனோம்? ஏ மாப்பிள, எத்தனை நாளை தானே அந்த பிரச்சனை இப்படி எழுத்திட்டே இருப்பீங்க? மாமா நாங்க என்ன வீமுகனை விட்டு வரோம், அவன் ஜாலா போயிடுறான். இப்ப என்னதான் பண்ணலாம்? அவன் ஜாகணும் அவ்வளோதானே, அடுத்தட மிஸ்ஸே ஆகாது. சடையா, நம்ம சாதி தான் ஒசந்ததுன்னு உனக்கு காமிக்கணும் சடையா. டேய், அவனை சம்பவம் பண்ண போயிருக்கீங்க, இந்த தடவையும் தப்பிச்சிட்டான், திருப்பி சம்பவம் பண்ண வருவான்டா, பார்த்து சூதானமா இருங்கடா. மாப்பிள, மாமா சொல்றோம் சரிதான், எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? அவங்களுக்கே நாக்கு தள்ளிருச்சுனா ஓட விட்ட உனக்கு அண்ணனுக்குலாம் நாக்கு தள்ளுமாடா? ஏய், உசூர்லாம் நமக்கு கொசுறு மாறுறா, போ போ. நீ வாமா, ஓடும்போது அவங்க கண்ணில் தெரிஞ்சு பாரு ஒரு பயம். ஹலோ, ஆ சொல்லுங்க சித்தப்பா. என்ன தம்பி, எப்படி இருக்க? ஒரு பக்கம் ஆளே காணோம். ஆ நல்லா இருக்கு சித்தப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கோம்ப்பா. என்ன சித்தப்பா குரல் ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா? என்னப்பா உனக்கு தெரியாதா என்ன? எல்லாம் நம்ம ஊர் பிரச்சனை தான்ப்பா. என்னம்மா சித்தப்பா அந்த பிரச்சனை முடியாம இருக்கு? பிரச்சனை என்ன முடியலப்பா, பெருசாகிட்டு தான் இருக்கு. என்னாச்சு? ஆமாப்பா, மருது அந்த ஊருக்காரன் சேர்ந்து நம்ம சொந்தக்கார பையனை ஒருத்தனை சம்பவம் பண்ணிட்டாங்கப்பா. ஐயோ, என்ன சித்தப்பா சொல்றீங்க? சடையனு அவன் பயல்களும் சேர்ந்து அவன் கூட்டத்தில் ஒருத்தனை கொல்லணும்னு வெறித்தனமா சுத்திட்டு இருக்காங்கப்பா. நான் வெளியில இருந்து நேற்று நைட்டு தான் பா சென்னைக்கு வந்தேன், இப்போ சென்னையில் தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன். இன்னொரு ரெண்டு நாள் ஊருக்கு வந்து சித்தப்பா. சரிப்பா, நான் வைக்கிறேன்ப்பா. நீ உடம்ப பாத்துக்கப்பா.
ஓகேப்பா. சரி மாப்பிள, உன்னை விடக்கூடாதுரா. மருது தான் சாதி தான் ஒசந்ததுன்னு காட்டுறதுக்காக கண்டிப்பா ஏதாவது செய்ய வருவான். அதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சிடணும்டா. என்னடா பண்ணலாம்? மருதுக்கு உசுறு, அவன் தம்பி ராஜேஷ், அவனை போடணும்டா. மாப்பிள, நம்ம நாக போட்டா என்னடா சொல்றா? சொல்றா அவனை போட்டுறோம்னு. ஹலோ, சொல்றா. ஆமா, சரி. என்னடா சொல்ற? ஏ ஓமா, உங்களை போட வராங்க. நான் மாப்பிள சொல்றேன். வா வா, போ போ. தம்பி எங்க மாப்ள? ஐயோ மாமா, விட்டு விட்டுமா. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏமா போ மாப்ள. டே தம்பி, டே மருது அழுவாரா, பாத்துக்கிறோம்டா. Thank you.
வந்து சொல்றாரு. இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் சொல்லிக்கிறேன், பிரச்சனை இதான் முடிச்சுக்கோங்க. ஏன்பா தமிழ், அதை எப்படி விட முடியும்? அதான் பதில் பதில் செஞ்சுட்டீங்களே, இப்போ எத்தனை நாளைக்கு அந்த பிரச்சனை வளர்த்துட்டே இருப்பீங்க? இப்பெல்லாம் விட்டுற முடியாதுங்க, செத்தது ஏன் தம்பி? நீங்கள் செஞ்சாலும் கடை நாங்களும் செஞ்சோம். டே நிறுத்துங்கடா, சண்டை போடுறக்கா கூட்டம் போட்டிருக்கோம், பாட்டுங்கடா பேசிட்டு இருக்கோம்ல. ஏ சக்கையா, கொஞ்சம் ஒன்றும் பொண்ணுமே முத இங்க முடிஞ்சா போடுறா பாப்போம். நான் போட முடியாதுயா. கூடுதல பேசணும் பார்த்தா கேனைங்க மாதிரி தெரியுதா? இங்க வந்து சண்டை போட்டு இருக்கீங்க. டேய் சரியா, சும்மா இருக்க முடியலையா? அது அவன் சொல்லு மாமா. அடிச்சுக்கோங்கய்யா, நல்லா அடிச்சுக்கோங்கய்யா, அடிச்சுக்கோங்கய்யா. இன்னைக்கேதான் டேய் சொல்லிட்டு அதை கேளுங்கடா. தாத்தன் முப்பாட்டன் காலத்துல இருந்து ஜாதி ஜாதின்னு ஒவ்வொரு பரம்பரையிலிருந்தும் உசுறு போனதான் மிச்சம். தம்பி பரம்பரை பகை விட முடியாது. நீ போய் ஏதோ பட்டணத்துல படிச்சிருக்காண்டி, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுப்பா. திரிசூலா, நான் பிரச்சனையை முடிக்க பாக்குறேன், நீ வளர்க்க பாக்குற. ஓ சுயநலத்துக்காக பசங்களை தூண்டி விடுறாடா, தப்புடா தப்பு. சும்மா வளவளன்னு பேச வச்சதப்பா, நீங்க சமாதானமா போக ரெடியா? சரிப்பா சம்மதம் ஆகிக்கிறோம். நீங்க சமாதானம் ஆகிக்கலாம். சரி, இந்த கிராமத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருக்கா நான் நம்புறேன். இனிமேவாவது எல்லாம் ஒத்துமையா, அண்ணன் தம்பியா, மாமா மச்சனா ஒன்னா பழகுங்க. வரேன்ப்பா. சடையா, இனிமே எந்த பிரச்சனையும் போக கூடாது, ஒழுங்கா இருக்கணும்டா. சரி மாமா. ஏ மருது வாங்கப்பா, என்ன முறைச்சிட்டு இருக்கீங்க? அதான் சமாதானம் ஆயிடுச்சுல. என்னம்மா பொதுக்குன்னு ஒத்துக்கிட்டா? நான் மாட்டேன். வா வா பேசிக்கலாம். மாப்ப, உன் தம்பியை கொள்ளு வாங்க, அப்புறம் சமாதானம் பேசணுன்ற பேர்ல பட்டணத்துல இருந்து ஒருத்தனை கூட்டு வராங்க, நம்ம எல்லாத்தையும் ஈழு 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 ஈழுனு கேட்டுட்டே இருக்கணுமா? விட்டாரா மாப்பிள? சடையன் காளிய மாமே எல்லாரையும் போடுறா மாப்பிள? மாமே உன் பின்னாடியே இருப்பேன் மாப்பிள. செத்தாங்க என்ற செய்தியோட வரையம்மா. அம்மா நாளைக்கு ஊருக்குள்ள நீ ரத்த கரைய பாப்போமாம்மா. பாப்பா ஏறு, எனக்கு தான் காலில் ரத்தம் வருது, நான் என்ன அழுதுட்டா இருக்கேன். ஆமா, ரெண்டு பேருக்கு ஒரே Thank you.
அடிச்சிடறா. விருடா, ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குடா. இல்லடா, அவ்வளோ சமாதானம் பேசி அன்னைக்கு என் மாமன் உன்னை கொல்றதுக்காக தூண்டி விட்டான்டா. அதான் உன் கையால் சாகணும்னு உன்னை கொல்ல சொன்னேன். இல்லைன்னா நானே போட்டுருப்பேன்டா. என்ன இருந்தாலும் மாமன்ற பாசம் ஓரஞ்சாரமாக ஒட்டியிருக்கதானடா செய்யும். எனக்கே சங்கடம். ஆ, அவனை உசுரோட விட்டுருந்தோம், ஊருக்குள்ள பல உசுரை வாங்கியிருப்பான்டா. எங்க பார்த்தாலும் சாதி, எதுல பார்த்தாலும் சாதி, சாதி சாதி நடந்தது உசுரையும் வாங்கினது வழியும் தான்டா. இனிமே என் புள்ளி ஓம் புள்ளி அடிச்சுட்டா சாதி ஒழிக்கின்னு இருக்கா இருக்குமே தவிர பழக்கன்றிருக்கா இருக்க கூடாதா? நம்ம மேல தப்பு இல்லடா. அரசியல், பள்ளிக்கூடம், சினிமா எல்லாத்துலயும் சாதி வேணாம்னு சொல்றாங்களே தவிர ஆனா தான் சாதித்தான முதலிடம் கொடுக்குறாங்க. மருது, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, நான் ஸ்கூல் படிக்கும் போது சாதிக்கார பசங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க, ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு வாங்கடா. அப்ப எனக்கு பணம் பெருசா தெரியாதுரா, என்னை சுத்தி நிக்கிற பயலாம் பார்த்து கேவலமா சிரிப்பாம் பாரு. அப்ப பிடிச்சதுரா அந்த சாதி வெறி. டேய் விடுறா அப்பல, டேய் விடுறா சடையா. இனிமே மாமன் வச்சனா அண்ணன் தம்பியா வாழும்டா. உன் குடும்பத்துல நிறைய உசுர பழி வாங்கின பாவிடானா, என்ன மன்னிச்சிடுறா. டேய் விடுறா மருது. டேய் சடையா, நம்ம கிராமத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு, அதனால நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஒத்துமையா இருக்கும். சரிதான், ரெண்டு பேரும் சண்டை போடாம சாக்குற வரைக்கும் ஒத்துமையா இருப்போம்டா.